தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஆட்டோ தொழிற்சங்க அணிகள் விரைவில் துவக்கப்படும் என இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிவள்ளல், முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. கனிமொழி, கடந்த சில மாதங்களாக தமிழகத்துல பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சார்பு அணிகள் தொடங்கப்பட்டு அரசியல் கட்சி தொடங்க ஆயத்தமாகி வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக முக்கியமன்ற பகுதியில் வந்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் இந்த விஜய் மக்களையே ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சார்பாக வந்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அந்த விழாவில் வந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் வந்து கலந்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர் கிட்டத்தட்ட 50 ஆட்டோ ஓட்டுநருக்கு சீருடையும் மற்றும் இனிப்புகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வழங்கிய பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது இந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த சார்பு அணிகள் அதாவது ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மற்றும் சில சங்கங்களை அமைப்பதற்கான ஆயத்த பணிகள் இப்போ வந்து நடைபெற்று இருக்கு. தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அணி தேர்வு செய்யப்பட்டு விஜய் ஒப்புதல் பேரில் இந்த மாவட்ட இந்த சங்கங்கள் செயல்படும் சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த விஜய் நற்பணி மன்ற இயக்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதற்கு அவர் வந்து தமிழகம் முழுவதும் விஜய் மன்றத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி வந்து தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு, அதுல வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, இதன் ஒட்டுமொத்த கணக்கும் வந்து விஜயிடம் கேட்டு பிறகு தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களுடைய போட்டி இருக்குமான்னு கேட்டதற்கு நன்றி என்று வணக்கம் நன்றி வணக்கம் என்று செய்தியாளர் தெரிவித்து அவர் தெரிவித்தாரு. இந்த மக்கள் இயக்கம் சார்பாக வந்து தமிழகம் முழுவதும் விரைவில் இந்த சங்க தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்து புதுமையாக செயல்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.